சினிமாவில் என்ன பார்க்குறீங்க? தியேட்டர் பார்த்திருக்கீங்க. தியேட்டர்ல என்ன பார்க்குறீங்க? ஸ்கிரீன் பார்த்திருக்கீங்க. ஸ்கிரீன்ல என்ன வருது? நிழல் படம் வருது. எடுத்த படத்தினுடைய நிழல். அது நடிச்சவங்க அந்த கையில் இருக்காங்களா? அங்க என்ன இருக்காரு? பேரு அல்லாமா இருக்கு. நிழல் படம் பேரு. அதை நடிச்சவன் லாஸ் வாங்கிட்டு போயிட்டான். மியூசிக் பண்ணலாம், லாஸ் வாங்கிட்டு போயிட்டான். டான்ஸ் வாங்கலாம், லாஸ் வாங்கிட்டு போயிட்டான். அது இருக்க டெக்னீஷியன் கூட டாப் பண்ணிட்டு போயிட்டான். எல்லாருமே போயிட்டாங்க. அவன் நடிச்சது மட்டும் என்ன எடுத்துட்டான்? நிழல் படமா எடுத்து வச்சுட்ட முடியாது. அப்ப நம்ம போட்ட உடனே அங்க என்ன நடிகர் அவர் உள்ள இருக்கானா, டெக்னீஷியன் இருக்கானா? யாருமே கிடையாது. ஆனா நம்ம யார் நடிச்சாலும் சொல்றோம், விஜய் நடிச்சாரு, அஜித் நடிச்சாரு, சிவாஜி நடிச்சாரு, எம்ஜிஆர் நடிக்கிறாரு. நிழற்படத்தை நிஜம் என்று நினைத்துக் கொண்டு நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கோம். தெரியாது, அவன் வேலை முடிஞ்சது வீட்டுக்கு போயிட்டான். அவன் இங்க இருக்கான், வெளிநாட்டு இருந்தான், யாருக்கும் தெரியாது. இதுபோலத்தான் கடவுள்களை திரைப்படங்கள் போல் நிழற்படங்களாக வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அது செஞ்சுட்டா ஜாதி சமய மதங்கள் வரலாறு. இதை சொல்லி அடிப்படை கொள்க வேலை முடிஞ்சு சொன்னார். இந்த வேலை நீங்க புரிந்தாக இருக்கின்ற வரையில் நம்முடைய அறிவு விளக்கம் அடையாது. அறிவு விளக்கம் அடைவதற்கு எது தேவை? அன்பு, தயவு, கருணை தேவை. இந்த மூன்றும் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கு. ஆனா இதுக்கு இது கிடைப்பதற்கு எது தடையாக இருக்குன்னா, இந்த மூணு தடையா இருக்கு. ஜாதி சமய மதம்தான் தடையா இருக்கு. நம்ம இயற்கையே இருக்கு. நம்ம இயற்கை உணர்வு இறைவன் இருக்கக்கூடிய இயற்கை உணர்வு அப்பவே நம்ம இருக்கு சார். இயற்கை கருணை உள்ளவன் ஆன்மா கருணை உள்ளவன்தான். ஆன்மாவுடைய இயற்கை குணம் தயவு, அன்பு, கருணை தான். இது மூன்று சேர்ந்தால்தான் அருள் வெளி வரும். இது மூன்றும் சேரவில்லை என்றால் அருள் பிறக்காது. அப்ப இதை மூன்றும் சேருவதற்கு எது தடையாக இருக்கிறது? மற்ற தடைகள்லாம் சும்மா வேஸ்ட். யார் சொன்னா நம்பாதீங்க. விண்ணப்பத்திலே சரியா சொல்லிட்டாருல, நீங்க இன்னொரு பேச்சையா கேக்குறீங்க. டெய்லி விண்ணப்பம் படிக்கிறது தெளிவா சொல்லிட்டாரு. சுத்த சர்மார்க்கத்தில் முக்கிய தடைன்னு போட்டாரு. அப்ப வேற விவாதங்களுக்கு போகாதிருக்கேன். அப்ப நம்மை பற்றி கொண்டு இருப்பது தயவுக்கு தடையாக இருப்பது ஜாதி மத ஆச்சாரங்கள்னு இருக்கிறேன். கடவுளுடைய கருணைக்கு தயவா தடையாக இருப்பது ஜாதி மத சமய ஆச்சார சங்கத்தை. எல்லாமே தயவுக்கு தடையாக இருக்கிறது. அன்பிற்கு தயவா தடையாக இருக்கிறது. ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை நமக்கு வராது என்பதற்கு அதுதான் தடை. அப்ப ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை என்பதுதான் சுத்த சர்மார்க்கத்தினுடைய அடிப்படை பவுண்டேஷன். சுத்த சர்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம் இருந்தேன். மனித நேயம் அல்ல, ஜீவநேயம் அல்ல, ஆன்ம நேயம். நல்லா ஞாபகம் வச்சு, ஆன்ம நேயம் என்பதுதான் இறைவனுடைய கொள்கை. நாம் எல்லாம் ஒரே இடத்தில் இருந்த ஆன்மாக்கள். எங்க நம்ம தனித்தனியா இல்ல. எப்படி நம்ம ஒரு வீட்டில் பங்காளிங்க அப்பா அம்மா வரதா, நம்ம ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து பல வளர்ந்து வெளியில் அதாவது கல்யாணமான பிரிஞ்சு போயிருக்கு. அது மாதிரி நாம் எல்லோருமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருட்பெரும் வெளியில், அந்த அருட்பெரும் உலகத்தில், அந்த அருட்பெரும் தளத்து மேநிலையில் நாம் எல்லோரும் ஆன்மாக்களாக இங்கு இருக்கும். அங்கிருந்து நம்ம வெளியே வரோம். இங்க வந்துட்ட பிறகு உங்களுக்கு உருவங்கள் கொடுக்கப்படுகிறது, உயிர்கள் கொடுக்கப்படுகிறது, வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை ஒவ்வொன்றும் விதவிதமாக மாறுகிறது. இது மாறுவதற்கு யாரு தன? நமக்கு வழிகாட்டியவர்கள் தன. தாவரங்கள் யாரையும் அழிச்சுக்கிறது, மற்ற மிருகங்கள் ஒன்றோட ஒன்று மோதிக்கிறேன், அன்பாதான் பழக்கம். வேற ஒரு மிருகம் வந்து அட்டாக் பண்ணும். எல்லா உயிரினங்களும் அப்படித்தான் வரும். ஆனா மனிதன் வந்துவிட்டு மனிதன் மட்டும் மனிதனை அழித்துக் கொள்ளுகிறான். மனிதன் மட்டும் மனிதனை அழித்துக் கொள்வது மட்டுமல்ல, மனிதனை சுரண்டி வாழ்கிறான். அப்ப ஏற்க தாழ்வத்தை சமுதாயம் உருவாக்க வேண்டும் என்றால் என்ன 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 அடிப்படையில் தான் உருவாக்கும்?
உலகத்தில் எல்லாருக்குமே ஏற்ற தாழ்வுள்ள சம்பளம் தான் இருக்கும். சரியான சம்பளம் யாருக்குமே கிடையாது. உத்தியோகத்துக்கு தகுந்த மாதிரி, வேலைகளுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இருக்கு. ஆனா வரலாறு என்ன சொல்றாரு? ஒத்தாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் எவரும் பெருமை உலராகி உலகியல் நிரந்தர வேண்டும். ஒருவச்சன்மை பெருமைன்னா என்ன? வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்ப வேறுபாடு இல்லாத சமுதாயமாக வாழ வேண்டுமானா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உழைப்பில் வேறுபடலாம், ஊதியத்தில் வேறுபாடு இருக்கக்கூடாது. தானா ஜாதி மொழியும் மன மொழியும் சமயம் ஒழிக்கணும். எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் வீடு வேணும், எல்லாருக்கும் வாழ்க்கை வேணும், எல்லாருக்கும் வசதி வேணும். ஆனால் நம்முடைய சமுதாயம் எத்தனை பிரித்தது? தொழில்கள் மூலமாக பிரித்து, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவை பிரித்து, உயர்ந்த வருமானம் தாழ்ந்த வருமானம் என்ற பொருளாதாரத்தை பிரித்து, ஏழை ஏழையாக இருக்கிறான், பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான், கொலை அடிப்பதன் கொள்ளை அடித்துக் கொண்டு இருக்கிறான். இப்படி இருந்தால் சமுதாயம் மாற்றமடையாது. ஏழைக்கும் அதே உணர்வு, பணத்தாரனுக்கும் அதே உணர்வு. ஏழைக்கும் மனைவி வேண்டும், பணத்தாரனுக்கும் மனைவி வேண்டும். ஏழைக்கும் குழந்தை வேண்டும், பணத்தாரன் குழந்தை வேண்டும். ஏழைக்கு வீடு வேண்டும், பணத்தாரனுக்கு வீடு வேண்டும். அது அப்ப எது தேவை? சமமா இருக்கணும். ஊதியம் சமமாக இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை வெகு விலையில் அழித்து விடலாம். ஜாதி சமயம் அழிந்து போயிடும். விருப்ப வேறுபாடு படிச்சிருந்தாரியா, உங்களுக்கு நல்ல உத்தியோகம். படிக்கலையா, அது சாதாரண உத்தியோகம். உங்களுக்கு அறிவு இருக்கா, இந்த உத்தியோகம் அறிவு குறைவே இந்த உத்தியோகம். ஆனால் உழைப்பில் வேறுபடலாம், ஊதியத்தில் வேறுபடக்கூடாது. நீ கவர்னர் 2 லட்சம் சம்பளமா, கப்பு சுவாரம் 2 லட்சம் கொடு. எந்த வேலை செஞ்சாலும் சமம், சம்பளத்தில் சம விகிதாச்சாரம் எப்பொழுதும் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகிற நாடாக மாறும். அதுவரையில் பின்பற்றுகிற நாடாக மாறவே வாய்ப்பில்லை. கோஷம் அதுதான், எனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு 1 லட்சம் சம்பளம். உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் உழைக்கட்டும் சார். உழைப்பு வேறுபடலாம், தொழில் வேறுபடலாம், ஊதிய வேறுபாடு இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து இப்ப என்ன சிக்கிக்கிட்டு இருக்கேன், பொருளாதாரத்தில் ஏன் 5 ரூபாய் ஓட்டுக்கு இல்லாதவன் இருக்கிறவனை கையெழுந்துகிறான். இவன் 1 லட்சம் வாங்கினா 1 லட்சம் ஓட்டு கொடுப்பான், அவனுக்கு 1 லட்சம், இவனுக்கு 1 லட்சம். அவன் எப்படி அவனுக்கு ஓட்டு காசு கொடுப்பான்? அவன் எலெக்ஷன் நிற்கிறான், ஏன் அவன் மந்திரி ஆகிறான், இவன் நாட்டு ஆள போறான், ஒரு வயலுக்கு வேலை கிடையாது. சொன்னார், கருணைகள் ஆட்சி கடிந்து ஒடிங்க, அருள்நைந்த நன்மார்கள் ஆழ்க, தெருநை நல்லோர் நினைத்த நலம் பெருக, எல்லோரும் வாழ்வை செஞ்சு கருணை இல்லாம கை நீட்டு வருவா, கை நீட்டு வந்தா எல்லா உயிரிலும் இன்புற்று இருக்க வேண்டும். வரலாறு சொன்னாங்க, எப்படி எல்லா உயிரிலும் இன்புற்று இருப்போம்? ஏற்ற சாதி இருந்தா இன்புற்று வாழ்வா, ஜாதி சமயம் இருந்தா இன்புற்று வாழ்வா, கடவுள் கொள்கை வேறுபாடு இருந்தா இன்புற்று வாழுமா? அப்ப 2 வாரியம் வரலாறு தெளிவா சொன்னாருல, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க்கை. அப்ப அது கருத்து என்ன சொல்றாரு? கொள்ளாமலேயே உலகமா போக்குங்க. அப்ப கொலப்படக்கூடிய நெறி எப்படி வந்தது? ஜாதி சமய வளத்தினால்தான் வந்தது, தெய்வங்கள் பெயரால்தான் வந்தது. அப்ப உங்களுடைய ஜாதி சமயமா உயிரை கொண்டு தின்னு சொல்றதா? அது சமயமா? அது ஜாதியா, மதமா? அது உண்மையான கொள்கையை கொண்டு வருமா? மக்களை அது சீர்திருத்தப்படுத்த முடியுமா? ஒழுக்கநிலை கொண்டு வந்து விட முடியுமா? இதைத்தான வரலாறு சாராதே நரிதரு சிறிய தெய்வம் என்ற ஐயோ நாட்டிலே பலமயம் நாட்டி வலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் வழிகளா உதவிய உயிரை ஒளிமுறக் கொண்டே போதமும் கண்டே குந்தி நொந்து உளம் நடுக்குற்றே கலியுரு சிறிய தெய்வ வெண் கோயில் கண்ட காலத்திலும் போயிட்டே. இந்த கோயில் இருக்கலாமா? ஒரு உயிரை வழிபடக்கூடிய இந்த சாமி இந்த உலகத்தில் இருக்கலாமா?
என்று அந்த தெய்வங்களை பார்த்து கலங்கி நடுங்கி அழுது புலம்பினார்கள். எவ்வளவு பெரிய புதுமை! ஜாதியால் மதத்தால் சமயத்தவால் தான் உயிர் பலி வந்தது. நீ உயிர்களை கொல்லாதே கொல்லாதே புலா உண்ணாதே என்று சொன்னால் எவன் கேட்கிறான்? நீ தெய்வங்கள் பயவா உயிர்களை கொண்டு தின்னலாம்னு சொல்லிட்ட. மனிதனுக்கு மட்டும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வச்சிருக்கிற மதத்தை யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? இறைவன் கொடுத்தானா? இறைவனால் வளைக்கப்பட்ட உயிர்களை இறைவனுக்கே அழிப்பதற்கு உரிமை இல்லை. நீ எப்படி அழிப்பாய்? உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? உங்கள் மதமா? உங்கள் சமயமா? உங்கள் ஜாதியா? அப்படி என்றால் அந்த ஜாதி சமய மதங்கள் குறிதோண்டி குறையுங்கள் என்று சொன்னார் வல்லவர். யார் உயிரை ஒருவன் உருவாக்க முடியாது, உயிரை அழிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது? நீ உயிரை அழிப்பதற்கு ஆக்குவதற்கு தேவை உண்டா என்றால் அறி. ஒரு உயிர் போயிட்டு அந்த உயிருக்கு நீ அந்த உடம்புக்கு உயிர முடியல. எது உண்ணால் முடியாததோ அதை செய்யாதே. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இறைவனுக்கு மட்டுமே சொந்தம். இறைவனிடத்தில் செல்வதற்கு மட்டும் சொந்தம். பிறப்பு கொடுப்பதற்கும் மாற்றுவதற்கும் யாருக்கு உரிமை? இறைவனுக்கு மட்டும்தான் உரிமை. ஆகலால் மக்களே, நீங்கள் இதுவரை இருந்திருப்போம் இனியும் இருந்தால் கிடைக்காது. உலகம் அடுத்தடுத்து சொல்வார், நம்ம காலத்தை நீங்களே பண்ணிட்டோம், இது நாளைக்கு பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா வேஸ்ட். மத்தறிவோம் இறைச்சி இது நான் திருப்பினா மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே. சற்றும் அதை உண்மாலே தடுக்க முடியாது. சமரச சந்தாக சங்கத்தவர்கள் அல்லாத அதனை எட்டி நின்று தடுக்க வல்லால் எவ்வளவு எவரும் இல்லை. தெளிவுபடுத்துக்கா பத்திய பத்த அத்தனையும் பத்தரை விட்டு அவர்கள் அம்மா பத்தை பற்றுகிறோம் என்று நினைவு. அப்ப நீங்கள் பற்றுகளை விட வேண்டும். எந்த பற்றுகளை? ஜாதி சமய மதங்கள் சொல்லிய பற்றுதான் உலகம் போல இருக்கு. வேற பற்றே உலகத்துல கிடையாது சார். பற்று மட்டும் நீ வேற உணவுக்கு சொல்லுவாங்க கேட்காதீங்க. உலகத்தில் உள்ள நம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடிய பற்றுகள் அத்தனையும் விடாமல் இருப்பதற்கும் அதை விட முடியாமல் இருப்பதற்கும் எது காரணம்? ஜாதி சமய மதங்களை